ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏடிஎஃப்எம் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் ரிவ்யூ பண்ணுவோம் ஸோ எல்லாரும் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா மான்ஸ்டர் அண்ட் இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வாங்கினா வைப்பேன் இந்த படத்தோட கதனை படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு நோட்ஸ் போடுறாங்க அது என்ன நோட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம உலகம் மாதிரி இன்னொரு உலகம் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இப்போ வந்து அடுத்த சீன் காமிக்கிறாங்க ஒரு வாக்கி டாக்கியில் வாய்ஸ் கேட்குது அது என்ன வாய்ஸ்னால் எங்களுக்கு ஒரு புயல் தாக்குது பேக்கப் டீமோட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஹீரோயின் இருக்காங்க ஸோ ஹீரோயின் ஒரு வண்டியிலையும் அதுக்கப்புறம் அவங்க டீம் எல்லாம் இன்னொரு வண்டியிலையும் மொத்தம் ரெண்டு வண்டியை எடுத்துட்டு அங்கே போகிறாங்க அங்கே போனால் ஒரு இடத்துக்கு மேலே அந்த டயர் மார்க்ஸ் இல்லை கடைசியாக இவங்க இந்த இடத்துல தான் தொலைஞ்சு போயிருக்காங்க ஆனால் எங்கே போனாங்கன்ட்டு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க எப்படி இங்கேருந்து திடீர்னு காணாமல் போக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒன்றே ஹீரோயின் சொல்கிறா அந்த ரெண்டுமே பத்து டன் வெயிட்டு ஸோ கண்டிப்பாக பத்து டன் வெயிட்டுங்கிறது அவ்வளோ அசால்ட்டாக காணாமல் போகக்கூடிய பொருள் கிடையாது எப்படி காணாமல் போயிருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தா அவங்கள நோக்கி புயல் வருது ஸோ அவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புயல் வந்து அவங்கள வந்து அடிச்சுட்டு போயிடுது ஸோ இப்போ இவங்க கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு உலகத்தில் இருக்காங்க அவங்க எங்கேடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பாலைவனமாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்து போய் பார்க்குறாங்க அந்த காணாமல் போன டீம் வந்து அங்கே செத்து கிடக்குறாங்க உடனே அவங்க பார்த்துட்டு என்ன இவங்க செத்து கிடக்குறாங்க அதுவும் கருகின நிலமையில் இருக்காங்க அவங்கள அவங்களே எரிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் அவங்களே அவங்க எரிச்சிக்கிட்டாலும் எப்படி இந்த நம்ம நம்மக்கிட்ட வெப்பன்ஸ் இல்லையே ஃப்ளேம் த்ரோவர்னாலே இந்த அளவுக்கு எரிக்க முடியாது எப்படி இது வேற ஏதோ நிறைய புல்லட்ஸ் ஃபயர் பண்ணியிருக்காங்க எதுகிட்டையோ வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனாலும் அது வந்து இவங்களை சாவடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் முன்னேறி போகிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஹீரோ அவங்கள வான் பண்ணுறதுக்காக ஒரு அம்பை எடுத்து வீசுறான் அப்படி வீசும்போது பார்த்தீங்கன்னா இவங்க இருந்துட்டு அவனோட எதிரின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோயே தாக்க முயற்சி பண்ணுறாங்க தான் ஹீரோயின்னு சொல்கிறான் அவன் நம்மளை தாக்கல நம்மளை ஏதோ வான் பண்ணியிருக்கான் ஆனால் எதுக்கு வான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மண்ணுலேருந்து ஏதோ ஒரு பெரிய ஜந்து வந்து வருது ஸோ ஜந்துவும் இவங்களும் ஏதேதோ போராடி பார்க்குறாங்க ஆனாலும் முடியல கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜந்து வந்து பாதி பேர்த்து அழிச்சிருது மிச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜந்துக்கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல வந்து பதுங்கிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ராட்சச எறும்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து கொடூரமான முறையில் தாக்குது அதில் வந்து கடைசியாக வந்து ஹீரோயின் மட்டும் தப்பிச்சு வெளியில் வந்துடுறான் அப்படி வெளியில் வந்து ஒரு இடத்துல வந்து மயக்கம் போட்டு விழுந்துடறான் இதை வந்து ஹீரோவை பார்த்துட்டு அவனை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அவனுக்கும் இவனுக்கும் சண்டை நடக்குது அப்போ வந்து அவன் சொல்லி புரிய வைக்கிறான் இந்த மாதிரி ஜந்துக்கள்லாம் வேட்டையாடுது இப்படி தான் என்னோட டீமோட நான் போயிட்டு இருக்கும்போது எங்கள் டீமையும் வேட்டையாடிச்சு அதில் நான் ஒருத்தன் தான் இருக்கேன் என் மொத்த டீமே அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறான் அதுக்கு வந்து அந்த இவன் சொல்கிறான் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும்னா அந்த மண்ணில் வாழ்ற அந்த ஜந்து அழிச்சா தான் போக முடியும் அப்படி அந்த ஜந்து ஏமாற்றிட்டு போகணும்னு நினச்சாலும் அந்த ஜந்து நம்மளை கொன்றும் அப்படின்னு சொல்கிறான் சரி அந்த ஜந்து எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு வந்து அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா அந்த கருப்பு எறும்போட விஷத்தால் தான் அந்த ஜந்துவை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு எறும்புக்கு வந்து ஒரு ட்ராப் வச்சு எப்படியும் அதோட விஷத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோயிட்ட சொல்கிறான் எப்படியாவது இந்த மிருகத்தை கொண்டா தான் நானும் என் உலகத்துக்கு போக முடியும் என் உலகத்துக்கு அதை தாண்டி போனால் போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உடனே அதுக்கு அந்த ஹீரோ சொல்கிறான் இல்லை நீ வந்து டவர்னு ஒரு இடத்துக்கு போனால் மட்டும்தான் உலகத்துக்கு போக முடியும் அது எங்கே இருக்குது இந்த ஜந்துவு தாண்டி போனால் தான் அந்த டவர் இருக்கும் ஸோ அந்த டவருக்கு போகிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லை சரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த தடங்களை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணில் வாழ்ற ஜந்துவுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ஜெயிச்சிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு யாரோ இவங்கள வந்து தாக்குற மாதிரி இருக்கு என்னன்னு பார்த்தா ஹீரோவோட டீம்மேட்ஸ் தான் ஸோ ஹீரோ டீமேட்ஸை பார்த்த உடனே எல்லாம் ஹீரோடு தான் இருக்கீங்களா சரின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டவருக்கு போகணுன்னு முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க உலகத்துக்கு போகணும்னா அந்த டவருக்கு போனால் மட்டும்தான் முடியும் ஆனால் அந்த டவருக்கு போகிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அந்த டவரை வந்து ஒரு ஜந்து பாதுகாக்குது ஸோ அந்த ஜந்து அழிச்சிட்டு அவங்க அந்த டவருக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தில் கிராஃபிக்ஸ் வேற லெவலில் இருக்கும் ஸோ எல்லோரும் மறக்காம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க